கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற அருமையான நிகழ்ச்சி பக்தி பரவசமாக ததும்பிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் நம்மாழ்வாருடைய திருசந்நிதியிலே இருக்கின்றோம். நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள், அணுக்கமானவர்கள், அறிஞர்கள். இந்த புறம் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள், அந்த புறம் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நம்மாழ்வாரை ஒரு முறை வணங்கி கொள்ளட்டுமா? எல்லாரும் வணங்க. தேனாக பாலாக தித்திக்கும் வேதாந்த வானாக உள்ளே வளர்ந்தொளிரும். தேனாக பாலாக தித்திக்கும் வேதாந்த வானாக உள்ளே வளர்ந்தொளிரும். நானாய் நவிலத்தான் ஒண்ணுமோ நம்மாழ்வார் மேன்மை கவிழ்ந்தேன் பணிந்தேன் கழல் என்று நம்மாழ்வாரை வணங்கி அருமையான அவருடைய பாசுரத்திற்கு உடனடியாக சென்று விடுவோம். பத்து உடை அடியவர்க்கு எளியவன் யார்? நம்முடைய மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள். பிறர்களுக்கு அறிய வித்தகன், பக்தி இல்லாதவர்களுக்கு பிறர்களுக்கு அடைய முடியாது. அடைய முடியாது. எப்பேற்பட்டவன்? மத்து உரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு. வெண்ணெயை திருடும் பொழுது கையங்களவுமாய் பிடிபட்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேங்கிற. உலகத்தெல்லாம் கட்டி போடுறவன் இந்த உரல்ல கட்டி போடப்பட்டான். கையங்களவுமா வெண்ணெயை திருடும் பொழுது கட்டி போடப்பட்டான் என்று அருமையாக பாரு. ஐயா, இந்த பிறர்களுக்கு அரிய வித்தகன், அது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா பாட்டுக்குள்ள போயிடலாம். இந்த வித்தகம்ங்கிறது ஒரு சாமர்த்தியம், பக்தி உடையவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறவன். மற்றவர்கள் அவர்களுடைய அறிவினாலும் அதிகாரத்தினாலும் மற்றைய விறகுகளினாலும், விறகுன சின்னரான தந்திரங்கள், அதனாலும் கொஞ்சம் கூட எட்டி பார்க்க முடியாது, அதுகளுக்கு ஒழிக்கிறான். பிறர்களுக்கு அறிய வித்தகன். அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் அறியா ஏமா என்பது கனம் தரும். இந்த வித்தகன் என்பதற்கு ஒரு பொருள் ஒன்று உண்டு. வித்து அகைந்து முளையாக வருகிறது இல்லையா? நான் சொல்லல, இன்னொரு முறை சொல்லுங்கய்யா. இதை இந்த சொல்லலாம் மறந்தே போச்சு இல்ல. வித்து அகைந்து முளைப்பது போல். ஆமா, முளை வருவது போல ஒன்றினுடைய அழிவிலிருந்து ஒரு ஆக்கம் பிறக்கிறது. வித்து வெடிக்காமல் விருட்சம் பிறப்பதில்லை. ஆமா, அதனால் என்ன சொன்னார் திருக்குறளில் கூட அந்த வித்தகம் வருகிறது. நத்தம்போல் கெடும் உளதாகும் சாக்காடு வித்தகர்களுக்கல்ல வித்தகர்க்கல்லால் அரிது. அதாவது தன்னை அழித்து கொண்டு பிறர்க்கு பயன்படுவது. அதுபோல் கடவுள் என்ன பண்ணுறான், தன்னுடைய சுவாதந்தரியத்தை மறைத்து கொண்டு அன்பர்களுக்கு ரொம்ப எளிமையாக வந்து விடுகிறான். சோலபியா, அருமை. இது இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதுக்கு உரை கூட ரொம்ப அழகாக இருக்குது. சில மாதிரி இறை காதல் பூர்வமாக இருக்குது. சொல்லுங்க. பத்துடைய அடியவருக்கு எளியவன்னும் போது தன்னுடைய பக்கத்தில் தன்னை நோக்கி கொஞ்சம் ஆசை வச்சா கூட அவங்கள விடவே மாட்டானான். கொஞ்சம் அவன் மேல் பற்று வைத்தால் கூட அவர்களை விடவே மாட்டான், அகலாது இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு பொருள் சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது.
இந்த பத்துடை அடியவர்க்கு எளியவன் பாடலோடே சேர்ந்து இன்னொரு பாடலும் வருகிறது. ரொம்ப இது 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 வந்து பக்தி ரசமாக இருக்குது இந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது பின்னால் வரும்பொழுது வேதாந்தம் அதனுடைய சாறு இங்கே தெரிகிறது. இதுவும் நம்மாழ்வார் தான். ஆமாம், யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு அறிய எம்பெருமான். இவன் இன்ன இத்தகையவன், இவன் இப்படிப்பட்டவன் என்று யாராலையும் நீ சொல்லவே முடியாது. அன்கிளாசிஃபைடு, அட்ரிபியூட்லெஸ், அப்படி அப்படி இருக்கிறான். யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு எளிய எம்பெருமான். யார் வேணால் சொந்தம் கொண்டாடிக்கலாம். ஆமாம், நவித்மோ நவிஜானிமோன்னு கேனோ புருஷத்தில் வருகிறது, அது மாதிரி தோன்றுகிறது. பேரும் ஓர் ஆயிரம் பிறப்பல உடைய எம்பெருமான். அவன் பேர் ஆயிரமா? ஆயிரம் 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 பேர், ஒரு கணக்குக்கு ஆயிரம் சொல்கிறோம். நம்ம என்ன பேர் நினைக்கிறோமோ அதெல்லாம் அவன் பேர். பேர் அவ்வளோதான், அவ்வளோதான். ஓ, எங்கள் ஊர் வழக்கத்தில் கேட்பாங்க, ஏல அதுக்கு விலை எம்பிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சொல்ல தெரியல என்னாச்சுன்னு. இன்னொரு பத்து ஐம்பது இருக்குமா? பத்து எங்கே இருக்குது, ஐம்பது எங்கே இருக்குது? எனக்கு பேச்சு வழக்கில் சொல்லுறதுல பத்து ஐம்பது இருக்குமா? ஒரு ஆயிரம் அப்படின்னா எத்தனையோ ஆயிரம் பேர்கள். பேரும் ஓர் ஆயிரம் பிறப்பல உடைய எம்பெருமான். இதுதான் ஐயா நீங்கள் சொல்லணும். பேரும் ஓர் உருவமும் உளது இல்லை இலது இல்லை பிணக்கே. அவனுக்கு இல்லாத பேர் கிடையாது, அவனுக்கு இல்லாத உலகம் கிடையாது, அவனுக்கு இல்லாத உருதம் கிடையாது. எல்லாவன் ஒரு, எல்லாவன் இடம், எல்லாவன் உலகு, எல்லாவன் பேர். தமருகந்தது தமருகந்தது மற்ற பேர் அது அவன் பேர்னர். அதாவது அவனுடைய அடிவர்கள் அவனுக்கு என்ன பேர் வச்சாங்களோ அதுதான் பேர். வைத்த பெயர் தான். ஆமாம், கொண்ட பெயர் தமருகந்ததிய பேர் மற்ற அது அவனுடைய பேர்னர். ஒரு கண் பக்தியாகவும் இன்னொரு கண் வேதாந்தமாகவும் சேர்ந்து விளங்குகின்ற இந்த இரண்டு பாடல்களையும் சேர்த்து நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா நாட்டிய குறிஞ்சி ராகத்தில் பாடுவது கேட்போம். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறலடிகள், மத்துரு கடை வெண்ணெய், மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உண்டு, எத்திரம் உரலினோடு எத்திரம் உறவினோடு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எளிவே கடவினில் உறவிடையாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எழுவே more.
அடுத்த பாடல் பார்க்கலாமா? ஊனில் வாழ் உயிரே, உயிரை அட்ரஸ் பண்ணி சொல்ல பாரு. ஊனில் வாழ் உயிரே நல்லை, ஓ உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதனன் என் அம்மான், தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்து ஒழிந்தோம், தானும் யானும் எல்லாம் தம்முள்ளே கலந்தொழிந்தோம், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே. அவனுக்குள்ளே நானே எனக்குள்ளே அவனும் ஒன்றுக்குள் பிணைந்து விட்டோம். பிணைந்து விட்டோங்கிறத அவ்வளோ அழகாக சொல்கிறான். ஒன்றுக்குள் ஒன்று அவ்வளோ அற்புதமாக அமைந்திருக்கிறது. இந்த தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தேனும் போது வள்ளலாருக்கு நினைவு வருகிறது ஐயா. அதாவது அவரவர்களுக்கு ஒவ்வொரு அனுபவம், தேனு பால் எல்லாம் இனிப்பு தான், இனிப்பு அது ஒரு டேஸ்ட் இல்லையா, அதாவது ஒரு சுவை, தனித்த சுவை ஒன்று இருக்கிறது இல்லையா, அது அவனுடைய பக்குவத்துக்கு ஏற்ப இருக்கும். அதெல்லாம் சொல்கிறாரு. இது இந்த தனித்தனி முக்கணி விழுந்து வடித்தொன்றாய் கூட்டின்னு வள்ளலார் பாடுவாரே, அந்த பாடலுடைய நினைவு வருகிறது. அந்த இனிமையானவற்றை எல்லாம் சேர்த்து தொகுத்து பார்த்தாலும் முடியலையா, அது அதெல்லாம் தாண்டி நிற்கிறானே ஐயா. இதை வந்து வரமு ராகத்தில் அமைச்சிருக்கேன். வரமு ஒரு ராகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வரமுங்கிறது கிட்டத்தட்ட இந்துவளம் இந்தளம் அந்த பண் இந்தளத்தோட தழுவின ஒரு ராகம். தெய்வதம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்துவளத்தில் தெய்வதம் சின்னது, சுத்த தெய்வதம். வரமூல சின்னதை கண்டனா பெருச கண்டன கொஞ்சம் மத மக சதா நிசக ஹிந்துஸ்தானி வடக்கத்திய இசையில் அதுக்கு மால்கௌஸ் அப்படின்னு பேர் இருக்கு. சக மத நிச சனி த மக ச சின்னதா. இதே வந்து பெரியதா சதுசுத்தி தெய்வதம் பெரியதா தெய்வதம் எடுத்தா அடுத்த ஃப்ரீக்வன்சி சக மத நிச சனி த மக ச மக சனி த நிச க ம மக ச க மத த மத நி த மத மக மக ச துணை புரிந்தருள் தருண மாதவ. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ராகத்துக்கு. இந்த அழகிய பாடலை திருமதி காயத்ரி கிரீஷ் அவர்கள் பாடுகிறார்கள், கேட்போமா? ஊனில் வாழ் உயிரே தன்னுள்ளே கலந்தோழிந்தோம், தானும் யா
கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மறுவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. கிளர் ஒளி இளமைங்கிறார் பாருங்க, அந்த தி லஸ்டர் ஆஃப் யூத்ங்கிறத என்ன அழகான தமிழ் சொற்களில் எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது கிளர் ஒளி இளமை, அந்த கிளர் ஒளிங்கிறது உடம்புல தேஜஸ்ங்கிறது ஒண்ணு, ஒளினா அறிவுன்னு அர்த்தம். அறிவு இளமையில தான் அறிவு மிகுந்து இருக்கா, அதனுடைய அறிவு முதிர்ச்சி முதுமையில வெளிப்படும் என்பது வேற. அறிவு பெறுகின்ற காலம் அது, பெறுகின்ற காலம் இளமை தான். அது போறதுக்கு முன்னாலே, அதுக்கு பயிற்சி பெறுவதற்கு முன்னாலே நீங்க திருமாலிருஞ்சோலைக்கு போங்க. போனீங்கன்னா மாலிருஞ்சோலை, ஆமா அதுக்கு போங்கிறார். அழகர் கோயிலா? அழகர் கோயில் தான், அருமையான அழகர் கோயில் தான். ஆமா கள்ளழகர் கோயில் கோட்டை மாதிரி இருக்கும் அந்த கோயில், கோட்டைக்கே பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஒரு காலத்தில் அரசர்கள் சேனையை உள்ளே புகுந்து கொண்டு கோட்டையாக பயன்படுத்துகிறார்கள். அப்போ நம்மாழ்வார் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரா, இல்லை ஆழ்வார் திருநகரி மட்டும்தான் இருந்தாரா? இல்லை, அவர் இருந்த இடத்துலேருந்து பாடினார் என்பது வைஷ்ணவ சம்பிரதாயம். பெரு பரம்பரையில் அப்படி தான் சொல்லுகிறது. அவர் எங்கேயும் போகலை, அவர் அப்படியே தியானம் செய்வார். அந்தந்த திவ்தேசத்து எம்பெருமான்கள் காட்சி கொடுப்பார்கள், அதை வைத்து கொண்டு அவர் பாடினார் அப்படின்னு. அது முழுக்க அந்தாதி தொடையிலே அமைந்திருக்கிறது அந்த ஆயிரமும். ஆனால் அவர் பல ஊர்களுக்கு சென்று அந்த அனுபவத்தை இருந்து பாடினார் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஆனால் வைணவர்கள் அதை எனவே உங்களுடைய இளமை நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் நீங்க உடனே மாலிருஞ்சோலைக்கு போங்கள், அவனை சேவியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதுவும் மதுசூதனன் தானா, கிருஷ்ணன் தானா? கிருஷ்ணன் தான், எல்லாமே கண்ணனை பற்றிய. இவருடைய இஷ்ட தேவதை கண்ணன் தானா? எல்லாருக்கும் கண்ணன் தான். திருமால் எல்லாவற்றையும் பாடுகிறார், ராமாயணம் பாடுகிறார். கற்பார் ராமபிரானி அல்லால் மற்றும் கற்பரோன்னு பாடினவர் தான். அருமையான இந்த பாடலை ஆனந்த பைரவி ராகத்தில் திரு குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ண அவர்கள் பாடுவதை இப்பொழுது கேட்போமா? கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் ஒளி மாயோ மறுவிய கோயில் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் ஒளி மாயோர் மறுவிய கோயில் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் ஒளி மாயோர் மறுவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ்
வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்வு இலராக்கி சர்வது சரீரே தளர்வு இளராகி சர்வது சரீரே பயனல்ல செய்து பயனில்லை கோவில் பயனல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் பொறிந்துழை கோயில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிர் சோலை மயல் மிகு பொழில் சூழ் மாலிருஞ்சோலை மயல் மிகு பொழில் சூழ் மாலிருஞ்சோலை மயல் மிகு பொழில் சூழ் மாலிருஞ்சோலை அயல் மலை அடைவது அது கருமயமே அயல் மலை அடைவது அது கருமயமே அருமையா இருந்தது. அதாவது இந்த பாடலை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு அல்லது இளைய பக்தர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது இப்போ சொல்லலாம், ஏன்னா கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் இங்கே ரொம்ப விரைவிலேயே அது கெடுகிறது அந்த மாதிரி ஒரு காலம் அறிவு வழங்கக்கூடும். ஆமாம், அதனால் நன்றாக முதிர்ச்சி அடைந்திருக்கிற இளமையிலேயே நீ வந்து அதை தெரிந்து கொண்டு. அது மட்டுமல்ல ஐயா, இப்போ நம்ம வாழ்ந்திருக்கிற இந்த அவசரமான வாழ்க்கை இருக்கின்ற காலகட்டத்தில் இளமை என்பது முன்பை விட இன்னும் வேகமாக கெடுகிறது போல தோன்றுகிறது. இல்லையா, முந்தையெல்லாம் வருஷ வருஷம் வயசாகும், இப்போ வார வாரம் வயசாகுது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கூர்மை பெற்றிருக்கிற காலம் ஐயா, கூர்மை அடைந்திருக்கிற காலம், வழுகக்கூடிய காலத்தை அதுக்காக செலவிட வேணும். ஆமாம் ஆமாம், இன்னைக்கே போ. ஆக அருமையான இந்த மூன்று பாடல்களில் நாம் காண்பது என்னவென்றால், பக்தி என்கின்ற ஒப்பந்தம், நீ என் சொந்தம், நான் உன் சொந்தம், இதை ஒருபோதும் யாரும் மாற்ற முடியாது என்கின்ற இந்த அசைக்க முடியாத ஒப்பந்தம்தான் பக்தி என்பதை ஆழ்வார் நிலைநாட்டுகிறார். மேலும் மேலும் இது விரியும். நாம் சந்திப்போம். வணக்கம். கேட்டுது போகும் பாடி.